ஹாய், பிரேம்ஸ் பொற்கடலுக்கு வந்திருக்கிற முகம் தெரிந்து தெரியாத அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல லாங் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது எதை பத்தின வீடியோனா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமா, ஒரு சிஸ்டர் கேட்ட கமெண்ட்டுக்கு ஆன்சர் தான் இதெல்லாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பிரெக்னன்சி டைம்ல கேஸ் ப்ராப்ளம் வந்தா அதுக்கு என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் எடுக்கலாம்னுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு தான் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னா ஜீரா வாட்டர் பிரெக்னன்சில கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு நெட்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்ல நான் சொன்ன எல்லா விஷயமே அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என் லைஃப்ல நான் ஏதாவது யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைச்சதுன்னா அதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். நான் கன்சீவா இருக்கும்போது ஒன் சைடு ஸ்டொமக் வலிக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. நான் ஜிஹெச்ல தானே செக்அப் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்ப எங்க ஏரியா நர்ஸுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, இம்மா தொட்டதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுமா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்டிலே சரி பண்ண பாக்கணும். இது வந்து நீ சரியா தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருந்ததுனால கேஸ் வயித்துல கேஸ் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி பெயினா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, நீ வந்து ஜீர தண்ணி போட்டு குடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அவங்க சொன்னது போல தான் கேட்டேன். ஆனால் அதே போல் நல்ல ரிலீஃப் கிடைச்சிது. நான் ஒரு டைம் போட்டு குடித்தேன், எனக்கு கொஞ்சம் ஓகே, வலியெல்லாம் குறைஞ்சிருந்தது. அப்புறம் இன்னொரு டைம் நான் அதே போல் குடித்தேன். ஸோ அந்த ரெண்டு டைம் தான் குடித்தேன், எனக்கு நல்லா அந்த வலி வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் செக்அப் போகும்போது டாக்டர்கிட்ட சொன்னேன், மேம் எனக்கு வந்து இப்படி ப்ராப்ளம் ஆச்சுது, நான் இப்படி நர்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க இப்படி எனக்கு இந்த தண்ணி குடிக்க சொன்னாங்க, அந்த ஜீர தண்ணி குடித்ததுக்கப்புறம் எனக்கு ஓகே சரியாயிடுச்சு மேம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, எம்டி ஸ்டொமக்காக போடாதீங்க, முடியாமல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமானாலும் சாப்பிட்டு சாப்பிடுங்க, என் வயிறை வந்து எம்டியாக வைக்காதீங்க, நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. வந்து நம்ம வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு இருக்கும்போது நம்ம எந்த விஷயத்துலையுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால ப்ரெக்னென்சி டைம்ல இப்படி ஏதாவது கேஸ் ப்ராப்ளம் ஆகி இல்லை செரிமான ப்ராப்ளமாக இருந்து நம்ம ஜீர தண்ணி குடிக்கிறதுனால எதுவும் எதுவும் தப்பு இல்லை. பட் எதுவாக இருந்தாலும் நம்மளோட டாக்டரையும் நர்ஸையும் நீங்கள் எதுக்கும் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோதான், வேற என்ன சொல்லதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.